Hi viewers, welcome to Vivi King's Activity Samil. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல எள்ளு பொடியும் தேங்காய் பொடியும் வீடியோ வந்து நம்ம போட்டுறோம். அதோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. அடுப்புல கடாய் வச்சிட்டு கடாய் நல்லா வந்து சூடாயிருச்சு. இப்போ 100 கிராம் அளவுக்கு உருட்டு உளுந்து வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துறலாம். லைட்டா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த அளவுக்கு வந்தவொன்னே தனியா தட்டி வச்சிரலாம். அதே கடாயில கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு வெள்ளப்பூண்டு வந்து சேர்த்திருக்கேன். இது லைட்டா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்குவோம். 8 பட்டவத்தல் சேர்த்திருக்கேன். நீங்க எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்திருக்கிறேன். எல்லாத்தையும் லைட்டா வறுத்து எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுல வறுத்தெடுத்தது ஃபுல்லாத்தையுமே அதுல தட்டிடலாம். மிக்சியில் ஒரு சுத்து சுற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அரைப்பட்டுரும். இப்போ வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா உருட்டு உளுந்து, அதை இதோட சேர்த்துட்டு ரெண்டு சுற்று சுற்றி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பவுடர் மாதிரி வந்துடும். இதை ஒரு கண்டெய்னரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஹெல்த்தியான டேஸ்டியான இட்லி பொடி வந்து ரெடி. நம்மளோட சேனல்ஸில் வர்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.